Hi dears, welcome back to our channel. So, iniki vandu pathingana nama oru lip care video da vandu paakaporum. So, in the winter season la vandu pathingana nama lip vandu romba dry aagum and pigmentation and dark ah irukum. Indha maadhiri problems ellame varum. So, adukana routine da iniki vandu paakaporum. So, video kulla poradhukku munadi neenga innum subscribe and like pannalana. Marakama like and subscribe and bell button click panikonga. Ipo vanga straight ah video kulla poiralam. So, என்னோட லிப்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த winter seasonல ரொம்ப dry ஆயிட்டே இருக்கு and வந்து பாத்தீங்கன்னா தோல்ல உறிஞ்சி வர problems நிறைய பேத்துக்கு இருக்கும் and நல்ல ஒரு lip care routine follow பண்ணனும் அப்படி நினைச்சீங்க கண்டிப்பா ஃபுல்லா வந்து பாருங்க step by step ஆ எப்படி நம்ம பண்றதுங்கறத ஸ்டார்ட் பண்ணலாம். So step 1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து clean பண்ணி எடுத்துறணும். So இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம clean பண்ணிடலாம். So இதுக்கு வந்து நான் வந்து டிஷ்யூ வந்து வெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா clean பண்ணிக்கிறேன். So என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ and வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல வாட்டர் வந்து எப்பவுமே இருக்கும். So kerchiefs யூஸ் பண்ணா அது நிறைய kerchiefs ஆகும் and kerchiefs தீந்துச்சுனா நமக்கு என்ன பண்றதுனே தெரியாது. So அதனால இது எப்பவுமே இருக்கும் and வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு வாட்டர் எப்பவுமே இருக்கும். So சின்ன சின்ன drops அதாவது தேவைப்படும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக சோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து இந்த மாதிரி clean பண்றதுக்குலாம் எனக்கு நிறையவே யூஸ் ஆகுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா பேக்ரவுண்டில் எங்கடா அந்த மூணு பிக்சர்ஸ் காணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வேறு ஒரு பேக்ரவுண்ட் வந்து வைக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் இப்படி ஒரு எம்டியாக இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம சூன் பண்ணுவோம். அண்ட் இப்போ வாங்க ஸ்டெப் டூக்கு வந்து போயிடலாம். ஸோ ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த விண்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸில் இருக்க தோல்லாம் நல்லாவே உறிஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த தோல்லாம் போயிட்டு நல்லா ஸோ லிப்ஸ் பார்க்குறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா சுகர். ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும். ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப பவுடர் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதையும் நல்லா வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா நான் வந்து ஆராவோட பீட்ரூட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பேக். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது, இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பவுடர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா அதுவுமே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் நெசசரி, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வாங்க ஸ்க்ரப் பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி உங்கள் லிப்ஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் லிப்ஸ்க்கு மேலே இருக்கு இல்லையா அந்த ஏரியாவும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் லெஃப்ட் ரைட் அந்த டேரெக்ஷன்லையும் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அண்ட் அப் டவுன் டேரெக்ஷன்லையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஸ்டெப் த்ரீ என்ன அப்படின்னா ஐசிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஐசிங் பண்ணும் போது நம்ம லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸில் சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம லிப்ஸ் வந்து கடிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஐசிங் வந்து பண்ணும்போது அது ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஐசிங் வந்து நம்ம பண்ணும்போது லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்குமே மேபி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா அப்படியா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோடய எஃபெக்ட் வந்து போயிடுது. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஐஸ் க்யூப் தான் வச்சேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஒரு மாதிரி வரும் பார்த்திங்களா, கீச்சுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது கீச்சிருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாவது வந்துற போது. ஸோ அதனால் அது பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நம்ம முடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்டாக இருக்க மாதிரி ஒரு லிப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லிப் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்ரூட் பவுடர் இல்லை அப்படின்னா அந்த ஜூஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1 pinch ஆஃப் டர்மரிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் லிப் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னா இந்த டர்மரிக் யூஸ் பண்ணும்போது அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்டு வந்து ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ கர்டு வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கர்டு ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக அந்த லிப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லிப் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 minutes வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிங்காக ஒரு சாஃப்டாக ஒரு லிப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
அண்ட் எந்த லிப் பாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோவேயோட ஸ்ட்ராபெரி லிப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் கையில் வச்சுருக்க இந்த பயோலின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த பீரியடில், அதாவது விண்டர் பீரியடில் எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து சூஸ் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்லையா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணது, இது வந்து பார்த்திங்கன்னா 2 weeks once, இல்லை உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ட்வைஸ் ஆச்சு நீங்கள் இந்த விண்டர் சீசனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சாஃப்டாக ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிப் பாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்ட் அண்ட் பை பை.